சரி, இந்த நிலையில மட்டும்தான் சிவம் இருக்கிறதா, இல்ல ஆன்மாவோடு அத சிவம் கொண்டுள்ள தொடர்பை இன்னும் நன்றாக சொல்கின்றோம், மேலும் சொல்கின்றோம் கேட்பாயாக அப்படின்னு சொல்ல வர்றார். அதான் அன்றியும் கேள் அப்படின்னார். இது மட்டுமல்ல, அன்றியும் கேள் மேலும் கேட்பாயாக. அன்றியும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொறிகள். அன்றியும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொறிகள். இன்றி அறியா இவையென்ன நின்றதுபோல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம், உன் அறிவில் மேவாமல் மேவி நாமே. அன்றியும் கேள் இந்த கதிரவன் கண்ணுக்கு காட்டுவது போல நாம் ஆன்மாவாக உனக்கு காட்டுவோம் என்று சொன்னோம். இது மட்டுமல்ல, இன்னும் கேட்பாயாக. என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொறிகள் இன்றி அறியா இவையென்ன நின்றது போல். இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொறிகள். ஐம்பொறிகள் நீங்க சொன்ன எவை? பேர் கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துல பேர் வேற வேற பேர் பயன்படுத்தலாம். ஐம்பொறிகள்னு சொன்னவை ஞானேந்திரியங்கள், அவைதான் ஐம்பொறிகள்னு சொல்லப்படும் இல்லையா. சில இடங்கள்ல ஆகு ஆகு பெயரா ஐம்புலன் கூட அவற்றை சொல்லலாம். ஐம்புலன்னா ஐம்பொறிகளால் அறியப்படும் விடயங்கள் தான். சில சமயம் ஆகு பெயரா ஐம்புலன்னு சொல்றது கூட ஞானேந்திரியங்கள் சொல்லலாம். அல்லது ஐவர் தோத்திரங்கள் தேவாரங்கள் பாத்தீங்கன்னா ஐவர்னு சொல்லியிருப்பாங்க. ஐவர்னு சொன்னது யாரு அப்படின்னா இந்த ஐம்பொறிகள் தான். அவை யாரு அப்படின்னு சொன்னால் அவை வந்து நம்ம ஞானேந்திரியங்கள் தான். ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொறிகள். ஐம்பொறிகள் ஞானேந்திரியங்கள், ஆய்ந்து அறியும். ஆமா, அதாவது இது என்ன விடயம் அப்படின்னு அறிகின்றன ஐம்பொறிகள் ஞானேந்திரியங்கள். கண் வந்து உருவத்தை அறிகின்றது, செவி ஓசை அறிகின்றது. இப்படி ஞானேந்திரியங்கள்லாம் தத்தம் விடயங்களை அறிகின்றன. அவையே தனித்து நின்று அறிகின்றனவா? அவையே தனித்து நின்று அறிகின்றனவா என்று சொன்னால் இல்லை. ஆன்மாவால் செலுத்தப்பட்டுத்தான் இந்த ஐம்பொறிகள் தமக்குரிய விடயங்களை அறிகின்றன. கண்ணு வந்து உருவத்தை காணணும்னா ஆன்மாவாகிய நாம அந்த கண்ணோட கண்ணா ஒன்றாக கலந்திருந்து கண்ணோடு சேர்ந்து நாம் காண வேண்டும். நாம் அப்படி காண்பதற்கு அந்த கண் கருவி அவ்வளவுதான் இல்லையா. இப்ப கண்ணாடி வழியாக ஒரு பொருளை நம்ம கண்ணாடி அணிந்திருக்கின்றோம். அதன் வழியாக ஒரு பொருளை காண வேண்டும் என்றால் அந்த கண்ணாடி அதுவாக என்ன செய்யாது, காணாது. நமக்கு நல்லா தெரியும் அது கருவிதான், கருவிதான் அது. அப்போ அந்த கண்ணானது கண்ணாடியோடு அங்க ஒன்றுபட வேண்டும் இல்லையா. அந்த கண்ணாடியோடு ஒன்றுபடுதல்னா அந்த கண்ணாடி வழியாக அது காண வேண்டிய பொருளின் மீது அந்த கண் தன்னுடைய பார்வையை செலுத்தணும் இல்லையா. அப்படி செலுத்தினாதான் அந்த கண்ணாடி என்ன செய்யும், கண் காண்பதற்கு துணை செய்யும். அதே மாதிரி கண்ணும் உயிர் கண்டு அறிவதற்கு துணை செய்கிறது அவ்வளவுதான். கண்ணும் உயிர் கண்டு அறிவதற்கு துணை செய்கிறது. அப்ப எப்போ அது துணை செய்ய முடியும் கண்ணு அப்படின்னா, இந்த ஆன்மா அதை நல்ல முறையில துணை கருவியா பயன்படுத்தணும். பேனா எழுதுவதற்கு துணை செய்யுது, அதை நல்லபடியா நாம பிடித்து இல்லையா, நாம அந்த கவனத்தை அந்த பேனா வாயிலாக செலுத்தி அந்த தொழிலுக்கு ஏற்ற முறையில் அதை பயன்படுத்தாதானே அது சரியா எழுதும். அது மாதிரி கண்ணோடு ஆன்மா ஒன்றாக கலந்து அதான் ஒற்றித்து சொல்லுவாங்க பழைய தமிழ் வார்த்தை. இந்த வார்த்தைகள் வந்து நம்ம சாத்திரங்களிலையும் சிவஞான சுவாமிகள் போன்ற சிறந்த உரையாசிரியர்களுடைய உரையிலும் இடம்பெறுவதுனால இந்த வார்த்தையை நாம தெரிந்து கொள்வதுனாலும் ஒற்றித்து ஒன்றாக கலந்து அதோடு ஒன்றுபட்டு இருந்து அதுதான். ஆக ஆன்மாவானது அந்த கண்ணோடு கண்ணாக ஒன்றுபட்டு இருந்து ஒரு உருவத்தை கண்டால்தான் அப்பதான் காட்சி நிகழும். அப்பந்தான் காட்சி நிகழும். அல்லது நான் அங்க வந்தேன் நீ அங்க இருந்தீங்களே அப்படியா, நான் கவனிக்கலையாத அப்படின்லாம் சொல்லக்கூடிய நீங்க வந்ததை கவனிக்கல அங்கதான் இருந்தேன்
அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, அந்த கண்ணோடு ஒன்றுபட்டு இருந்து அங்க வந்தவர் ஒரு உருவத்தை நாம் காணவில்லை. ஆகவே கண்ணா இருக்கட்டும் மூக்கா இருக்கட்டும், அந்த ஐம்பொறிகள் தாமாகவே விடயங்களை அறிய மாட்டா, அந்த விடயங்களோடு ஆன்மா ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். அப்பந்தான் அந்த ஆன்மா அறிவதற்கு அந்த பொறிகள் துணை செய்யும். அப்பந்தான் அந்த பொறிகள் அதோட வேலை செய்யும். கண் அப்பந்தான் காணும், காது அப்பந்தான் கேட்டடை செய்யும், ஆன்மா அதோடு ஒற்றித்து நிற்கணும் இல்லையா, அல்லது அவை ஒன்றையும் அறிய மாட்டா. அது மாதிரி சிவபெருமான் அந்த ஆன்மாவோடு ஆன்மாவாக ஒன்றாக கலந்து அவன் இருந்தாதான் அந்த ஆன்மா அறிய முடியும். ஆன்மா பொறிகளோடு ஒன்றாக கலந்திருக்கணும், அது தவிர்க்க முடியாது கண்டிப்பா, அப்பந்தான் அறிவு நிகழும். ஆனா அது மட்டும் போதாது, அது மட்டும் போதாது, அதுவும் வேணும். பொறிய கண்ணோடு கண்ணாக ஆன்மா ஒன்றுபட்டு இருந்தாதான் ஆன்மா காண முடியும், அது தவிர்க்க முடியாது. ஆனா அது மட்டும் போதாது, ஒரு பாயிண்ட் தான் முதல்ல சொல்லியிருந்தாரு, அது வேண்டியதுதானா, அது மட்டும் போதாது. என்னன்னா அது போல அந்த கண், அந்த ஆன்மா எப்படி கண்ணோடு கண்ணாக ஒன்றுபட்டு நிற்கிறதோ அதே மாதிரி சிவம் அந்த ஆன்மாவோடு ஆன்மாவாக ஒன்றுபட்டு இருந்தால்தான் அப்பந்தான் கண்ணை பயன்படுத்தி ஆன்மா காண முடியும். அது மாதிரி செவியோடு செவியாக ஆன்மா ஒன்றுபட்டு இருந்து ஒரு செய்தியை கேட்கும் போதும் அப்பமும் அந்த ஆன்மாவோடு சிவமானது ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். ஆன்மாவோட ஆன்மாவாக அது ஒன்றுபட்டு இருக்கணும், இருந்தாதான் இல்லையா. அப்படியா, எதுக்கு இங்க எடுத்துக்காட்டு சொல்றாருன்னா, அந்த ஆன்மா அந்த பொறியோடு ஒன்றுபட்டு இருந்தாதான் பொறி வந்து தன் விடயத்தை அறியும். அதே மாதிரி சிவம் அந்த ஆன்மாவோடு ஒன்றுபட்டு இருந்தாதான் அந்த ஆன்மாவும் அந்த விடயத்தை அறிய முடியும். அதனாலதான் அதை எதிர்மறையில சொன்னார், வலியுறுத்தி சொன்னார், ஆன்மாவாலதான இந்த ஐம்பொறிகள் ஆய்ந்து அறியும் என்று சொன்னால் தத்தமக்குரிய விடயங்களை அளவிட்டு அறியும் இல்லையா. செவி ஓசையையும், செவிக்குரிய விடயம் ஓசை, கண்ணுக்குரிய விடயம் உருவம், இப்படி ஒவ்வொரு பொறிக்கும் ஒவ்வொரு விடயம் அறியத்தக்கதாக உள்ளது. அந்த தத்தமக்குரிய விடயங்களை அந்த பொறிகள் அறிய வேண்டும் என்றால் நிபந்தனை என்ன, ஆன்மாவானது அந்தந்த பொறிகளோடு ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அல்லது ட்ரெயின் வருதுன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல அறிவிப்பு வந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, மனதோடு சேர்ந்து வேற எதையாவது செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த ட்ரெயினை பிடிச்சி ஊருக்கு போய் அங்க ஊர்ல அந்த வேலையை எப்படி செய்யணும், அது ஒரு முக்கியமான வேலை தான். ஆனா அந்த வேலையில வந்து ட்ரெயினுக்காக காத்துட்டு இருக்கும் போது நம்ம கவனத்தை சொல்லிட்டா அந்த அறிவிப்பு நமக்கு அதுல கேட்காது. அந்த அறிவிப்பு முடிந்த பிறகு நம்முடைய சிந்தனையிலிருந்து நம்ம மீளுவோம், அந்த ட்ரெயின் வர்றதை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, டைம் ஆயிட்டு வருதுன்னு இப்பந்தானே சொன்னாங்க, தமிழ்ல சொன்னாங்க, இங்கிலீஷ்ல சொன்னாங்க, மாத்தி மாத்தி சொன்னாங்க, அப்படியா சொன்னாங்களா அப்படிமோ. ஏன்னா அந்த அறிவிப்பு வருகின்ற சமயத்தில் ஆன்மா எப்படி இல்லை, செவியோடு செவியாக ஒன்றுபட்டு இல்லை, ஒன்றுபட்டு அந்த விடயத்தை நோக்கி அது இருக்கவில்லை. நாம செவியோடு செவியா ஒன்றுபட்டு இருக்கணும் நினைச்சா சிவபெருமான் அதை தடுக்க போறதில்லை, நம்மை செவியோடு செவியாக நிறுத்தி தாமும் ஆன்மாவாகி நம்மோடு ஒன்றுபட்டு இருந்து நமக்கு அறிவித்திருப்பார். ஆனா நமக்கு அந்த நேரத்தில் வேற சிந்தனை, அதை நினைக்கிறோம், அங்க போய் என்ன செய்யறது, அந்த ஆளை பார்த்து இந்த வேலையை முடிச்சிடலாமா, அவன் வேற மாதிரி சொன்னா அதை எப்படி சமாளிக்கிறது, இப்படி அங்க போய் முடிக்க வேண்டிய நேரத்தில். எதுக்காக சொல்றேன்னா, அந்தந்த பொறிகளோடு ஆன்மா ஒற்றித்து நின்றால் ஒழிய அந்த பொறிகள் தமக்குரிய விடயங்களை அறிய மாட்டா. அந்த பொறிகளோடு ஆன்மா ஒன்றுபட்டு நின்றால் ஒழிய அந்த பொறிகள் தமக்குரிய விடயங்களை அறிதல் என்பது முடியாது. அதுபோல சிவபெருமான் ஆன்மாவோடு ஒன்றுபட்டு நின்றால்தான் அந்த பொறிகளோடு ஒன்றுபட்டு நிற்கின்ற ஆன்மாவால அந்த விடயங்களை அறிய முடியும். அப்ப எத்தனை விஷயங்களை நாம் அறிஞ்சிருக்கிறோம், இந்த உலகத்துல குழந்தையா இருந்து இவ்வளவு காலம் வரைக்கும் இல்லையா, அந்த கருத்தை பொருத்தி பார்க்கணும் இல்லையா, வாழ்க்கையில குழந்தையா இருந்து இவ்வளவு காலம் வரைக்கும் எத்தனை விஷயங்களை அறிந்திருக்கின்றோம், அறிந்து கொண்டு வருகின்றோம் இல்லையா. இத்தனையா அறிந்திருக்கோம்னா இந்த இந்த அனுபவம் நமக்கு எப்படி நடந்திருக்குது அப்படின்னா, அப்போதெல்லாம் சிவபெருமான் நம்மோடு ஒன்றாக கலந்து இல்லையா, நாம அறிய வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கில் அவர் கலந்திருக்கிறார். எப்பவும் எல்லா பொருளோடும் அவர் கலந்துதான் இருக்கிறார், அது வேற விஷயம்.
ஆனால் நாம் அறிய வேண்டும் என்ற கருத்தோடு அவர் கலந்திருக்கணும். அந்த கலந்திருக்கிற பெருமானுக்கு அந்த கருத்தும் இருக்கணும், இந்த ஆன்மா இந்த விடயத்தை அறியணும் அப்படின்னு அவர் சங்கல்பம் கொள்ளணும். அந்த அவர் அப்படி நினைக்கணும். அவர் அப்படி நினைக்காவிட்டால் நாம் அறிய முடியாது. நமக்கு விருப்பம் வரலாம். ஏன்னா நமக்கு நம்முடைய விருப்பத்தை மறைத்த, நம்முடைய அறிவை மறைத்த, செயலை மறைத்த அந்த கொடிய ஆணவத்தை கலாதி தத்துவங்களால் அவர் கருணையோடு ஒடுக்கியிருக்கிறார். நமக்கு விருப்பம் எழுவதற்கு தடை இல்லை இல்லையா, அறிவு விளங்குவதற்கு தடை இல்லை. ஆனா உலகத்தை அறிகின்ற அளவுக்கு இல்லையா அறிவு விளங்குவதற்கு விருப்பம் உள்ளதற்கு தடை இல்லை. அப்ப நமக்கு விருப்பம் வெளிப்படுது, நாம விரும்புறோம் இல்லையா, இது அறியணும் அது அறியணும்னு விரும்புறோம், அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறோம். அப்போ நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு சிவபெருமானோ இவர் இது இந்த ஆன்மா இதை அறிய வேண்டும் என்று அவரும் இசைந்து இல்லையா நம்ம அனமோடு அவர் ஒன்று கலந்து இருக்காவிட்டால் நம்மால் எதையும் அறிந்திருக்க முடியாது. அப்போ நாம இத்தனை விஷயங்களையும் அறிந்து வந்த வரலாறு இதுதான். நாம அறியட்டும் என்று சிவபெருமான் நமக்கு உதவி இருக்கின்றார். அந்த உதவியை பயன்படுத்தி தான் இத்தனை அறிவை நாம பெற்றிருக்கின்றோம். அத மாதிரி சிவபெருமானும் ஆன்மாவோடு ஒன்றாக இருந்து கொண்டு இல்லையா அந்த ஆன்மா அறிகின்றது என்ற அளவில் நான் சொன்னேன். சிவபெருமானும் ஒன்றாக இருந்தால்தான் அந்த ஆன்மாவும் பொறியோடு ஒன்றாக இருக்கின்ற அந்த ஆன்மாவும் அந்த பொறியின் வாயிலா என்ன விடயத்தை அறிய முடியுமோ அந்த விடயத்தை அறியும். ஆன்மா மட்டும் பொறியோடு ஒன்றுபட்டு இருந்தா போதாது, சிவமும் அந்த ஆன்மாவோடு என்ன செய்யணும், ஒன்றுபட்டு இருக்கணும். அப்பந்தான் அந்த ஆன்மா என்ன செய்ய முடியும், தான் அறியக்கூடிய விடயத்தை அறிய முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்ப ஐயா அவர்கள் அதை வாழ்வியலோடு பொறுத்து சிந்திக்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் விளக்கம் சொன்னேன். ஐயா அவர்கள் அது வாழ்வியோடு பொருத்தி பார்த்தார்கள். ஆன்மா அறியுது, ஆனா எல்லாம் நல்ல விடயங்களை மட்டும்தான் அறிகின்றதா இல்லையே, ரெண்டுமே அறிகின்றன. அறியக்கூடிய விடயங்களையும் அறிகின்றன, அது சரி, அறியத்தகாத விடயங்களையும் அறிகின்றனவே. அப்பவும் சிவபெருமான் உடனாகலா இருக்கின்றார் என்று அவர்கள் கேட்டார்கள். அது ஒரு சிறப்பான ஒரு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு கேள்வி. அதற்கு நான் வந்து இதனுடைய இந்த தொடர்ச்சி இதை முடித்துவிட்டு நான் அதுக்கும் கண்டிப்பாக பதில் சொல்கின்றேன் இல்லையா. அதாவது பதில் சொல்லாம நழுவ வேண்டும் என்பதற்காக அது சிறப்பான கேள்வி என்று அந்த இதில் நான் சொல்லல. ஸ்கூல்ல குட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டா உடனே வந்து பையன் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆவான் என்ன அப்படி சொல்லிட்டு அவனை ரெண்டு வார்த்தை பாராட்டினா அவன் அதோட கொஸ்டினே மறந்துடுவான் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கலாம். அது ஸ்கூல்ல, ஆனா இங்க அப்படி நினைக்க முடியாது. வந்து அது பதில் சொல்லாம விட மாட்டேங்க. நீங்களும் நீங்க பின்னால விளக்குறேன்னு சொன்னீங்களே ஐயான்னு கேட்டுருக்கீங்க, அவசியம் அதை நான் விளக்குறேன். இப்போ இந்த சிவபெருமானுடைய உதவி இல்லாமல் ஆன்மாவால் அறிய முடியாது என்ற இந்த செய்தியை ஆசிரியர் முன்னால ஒரு கோணத்துல சொன்னார். முந்தின பாட்டுல கண் வந்து காணக்கூடியதுதான், அதுபோல ஆன்மா அறியக்கூடியதுதான், அதை செய்வதுதான் மறுக்கவில்லை. ஆன்மாவை ஜடம்னு சொல்லவே இல்லை. யாராவது அப்படி சொன்னாலும் அந்த கருத்தை சைவசாந்தம் மறுக்கிறது இல்லையா. ஆன்மாவெல்லாம் சைவசாந்தம் மறுக்காதியா, எல்லாம் சிவம் தான் எல்லா அறிவும் உடையவன்னு சொல்லும். ஆன்மாவெல்லாம் அது ஒன்னதுக்கும் ஒப்பேறாதுன்னு சொல்லும் யாமா. அதுக்காக ஆன்மாவை ஜடம்னு சொன்னா சைவசாந்தம் ஏற்றுக்கொள்ளுமா, ஏற்றுக்கொள்ளாது. ஆன்மா அறிவுடையது. எப்படின்னா கண்ணு காணும் தன்மை உடையது, ஆனால் கதிரவன் காட்டினால் மட்டுமே காணும். அதுபோல ஆன்மா அறியும் தன்மை உடையது, அது ஆனால் சிவம் அறிவித்தால் மட்டுமே அறியும். கண்ணுக்கு கதிரவன் காட்டும்போது போல சிவம் ஆன்மாவுக்கு காட்டும் என்ற கருத்தை முந்தின பாட்டில் சொன்னார். இந்த பாடல்ல மேலும் கேட்பாயாக அப்படின்னு சொல்லி சிவம் ஆன்மாவோடு ஆன்மாவாக ஒன்றுபட்டு விளங்கினால்தான் அந்த ஆன்மா எந்த விடயத்தையும் அறிய முடியும். அறிவிப்பதோடு மட்டுமல்ல அந்த ஆன்மாவோடு ஒன்றுபட்டு இருக்கணும். அவன் அறிவிக்கின்றான் என்பதற்கு சூரியன் போல காட்டுகின்றான்னு சொன்னார். மேலே அந்த ஓமை சொன்னாரு, ஒரு ஓமை சொல்லி தெளிவுபடுத்திட்டா திரும்ப இன்னொரு ஓமை எதுக்கு கூடுதலா சொல்லணும், அது தேவையில்லாத சுமை தானே, ஒரு பேர்டன், அடிஷனல் பேர்டன் ஆயிரும். சொன்னதுக்கு காரணம் இருக்கு. சூரியன் கண்ணுக்கு காட்டுவது போல அந்த ஓமை ஏன் சொன்னார்னா சிவபெருமான் காட்டாவிட்டால் உயிர் காணாது என்பதற்காக. காட்டுறது மட்டுமல்லாம அவன் உயிரோடு எப்படி இருக்கணும், ஒன்றாக கலந்தும் இருக்க வேண்டும். இந்த உயிரை அறிய வேண்டிய வேளையில் அந்த உயிரோடு ஒன்றாக கலந்து அந்த சிவம் இருக்கணும். அது எப்படி, அதுக்கு ஒரு ஓமை சொல்லுங்க. மேல முந்தின பாடல்ல சிவம் உணர்த்தினால்தான் உயிர் உணரும் சொன்னார், அதுக்கு ஒரு ஓமை சொன்னார்ல, சூரியன் காட்டினால்தான் கண்ணு காணும். அத மாதிரி இங்க என்ன கருத்து சொல்ல வராரு,
சிவம் ஆன்மாவோடு ஒன்றுபட்டு இருக்கணும், ஒன்றாக கலந்திருக்கணும். ஒன்றாக கலந்திருந்தாதான் அந்த ஆன்மா என்ன செய்யும், விஷயங்களை அறியும். இதுக்கு ஒரு ஓமை சொல்லணும் இல்லையா, எப்படின்னா விஷயங்களை பொறிகள் வாயிலா தானே ஆன்மா அறியுது. அப்படி அறியும் போது எந்த பொறி மூலமா அந்த என்ன விடயத்தை அறியுதோ அந்த பொறியோடு அந்த ஆன்மா எப்படி இருக்கணும், ஒன்றாக கலந்திருக்க வேண்டும். கண் அப்படி பார்க்குதுன்னா அதுல அந்த உயிரோட்டம், உயிரோட்டம் இருக்குது இல்லையா. ஏன்னா அந்த உயிர், அந்த ஆன்மா அந்த கண்ணோடு ஒன்றுபட்டு கலந்திருக்கின்றது இல்லீங்களா. எப்படி அப்படி இந்த ஆன்மா அந்த பொறியோடு ஒன்றாக கலந்திருக்காவிட்டால் அந்த பொறி என்ன செய்யாது, தனக்குரிய விடயத்தை காணாது. அதுதான், இதுதான் ஓமை. இது போல எப்படி பொறியோடு உயிர் ஒன்றாக கலந்திருக்காவிட்டால் அந்த பொறி தனக்குரிய விடயத்தை அறியாதோ, அதுபோல அந்த ஆன்மாவோடு சிவம் ஒன்றாக கலந்திருக்காவிட்டால் அங்கே அந்த ஆன்மா அந்த விடயத்தை அறியாது. ஆகவே அறிய வேண்டும் என்ற எண்ணம் ஆன்மாவுக்கு வந்தால் மட்டும் போதாது, அந்த ஆன்மா அதை அறிந்து கொள்ளட்டும் என்ற ஒரு அருளும் அங்க சிவபெருமாட்டை வந்தாதான் அந்த ஆன்மா அறிய முடியும். ஆகையினாலே அதனால காட்டுறான்னா இவன் காட்டுறான், இவன் அவன் காட்டிக்கிட்டே தான் இருப்பான், அவனுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு கிடையாது இல்லையா. அதை உணர்த்துறார் அவன் வந்து அவனாக கருணையோடு காட்டினால்தான் முடியும். முந்தின பாட்டுல வந்து ஏன்னா கதிரவன் காட்டிக்கொண்டேதான் இருப்பான் இல்லையா. கதிரவன் காட்டுதுன்னா அது காட்டிக்கொண்டே இருக்கும், அது நமக்கு கருணையோடு காட்டுது அப்படின்னு சொல்ல முடியாது. நரிசிவமும் காட்டிக்கொண்டே இருக்கு, அதுக்கு ஒரு இயல்பு போல அப்படின்னு நினைச்சுவாங்க. அவன் கருணையோடு அதை காட்டினால்தான் உண்டு, அந்த கருணை இருக்க போய் தான் நம்மளால எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடிகின்றது. நாம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் நினைச்சே பாக்குறது இல்லையே நம்ம வாழ்க்கையில. சிவபெருமான் வந்து நாலு பேருக்கு கிடைக்காத ஒன்றை எனக்கு கொடுத்தாதான் சிவபெருமான் என் மேல கருணையா இருக்காருயா. இப்ப மாதிரி என்ன நினைச்சு பார்த்தார என்ன, எத்தனை வருஷமா அவரை நான் வந்து அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், சிந்திச்சுட்டு இருக்கிறேன், இப்ப மாத அவருக்கு நான் ஒருத்தன் இருக்கேன்னு நினைவு வந்ததே அப்படின்னு அவரை நான் பாராட்டுறேன், பாராட்டுறேன் அப்படிதான் சொல்லணும் என்ன. ஆமா என்னன்னா, நாலு பேருக்கு கிடைக்காத ஒண்ணா எனக்கு கொடுத்துருக்கணும், அப்பந்தான் சிவபெருமான் என் மேல கருணை காட்டியிருக்காரு, அது வரைக்கும் அவர் கருணை காட்டல நினைப்போம் இல்லையா. ஆனா இங்க சாத்திரங்களை படிச்சோன்னே தான் தெரியுது என்ன, அவர் இன்னமும் கொடுக்கிறது அதெல்லாம் வேற, அதெல்லாம் கருணையினுடைய பெருக்கம். அதெல்லாம் முதல்ல அளவில்லாத கருணையை அவர் எப்பவுமே காட்டிக்கொண்டிருக்கின்றார். அல்லது எந்த ஒரு விடயத்தையும் நாம அறிய முடியாது, நம்ம சித்து பொருள் சொல்லி கொண்டாடுறதுல என்ன இருக்கு இல்லையா. கண் காணும் காணுகின்ற கருவிதான், ஆனா கதிரவனுடைய உதவியினால தானே கண்டு வருது. அது மாதிரி நமக்கு கதிரவன் போல காட்டுகின்றார், நாம் காண வேண்டும் என்றும் அவர் கருணையோடு நினைக்கின்றார். காண வேண்டும் நாம ஒன்றை காண வேண்டும் நாம விரும்பும் போது அவரும் அதை அனுமதிக்கின்றார், அனுமதித்து காட்டுகின்றார். அவருடைய நம்முடைய எண்ணமும் அவருடைய எண்ணமும் அங்க ஒன்றுபட்டு இருக்கணும். அதுதான் அங்க ஆன்மாவோட ஆன்மாவாக சிவம் ஒன்று ஒன்றாக கலந்திருக்கணும்னா அவரும் அப்படி நினைக்கணும், நாம நினைக்கிற மாதிரி நினைச்சாதான் அது நமக்கு வந்து காண முடியும், வேண்டியது கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு கணமும் அவருடைய கருணையை அனுபவித்து வருகின்ற நான் இல்லையா, இதை பற்றி நான் சிந்திக்காமல் ஏதாவது ஒன்றை, பிறருக்கு இல்லாத ஒன்றை ஒரு பேச்சினை கொடுக்கும் போது மட்டும்தான் அவரை கருணை உடையவர்னு சொல்றோம். அல்லது நான் ரொம்ப ஆசைப்படுற ஒரு பொருளை கொடுக்கும் போது மட்டும்தான் கருணை உடையவர்னு சொல்றோம். அது எவ்வளவு பெரிய அறியாமை என்ற ஒரு தெளிவை நமக்கு இந்த பாடல்தான் காட்டுகின்றதல்லவா. நம்ம அந்த நோக்கிலையும் பார்க்கணும் இல்லையா, வாழ்வியலோடு அதை பொருத்தி பார்க்கணும். எந்த ஒன்றை அறியணும்னாலுமே அவர் உணர்த்தி தானே அறியிறோம். எனக்கு மட்டுமாயா உணர்த்துறாரு, எல்லாத்துக்கும் தானே உணர்த்துறாரு, எனக்கு மட்டும் பெருசா என்ன செய்யலாம் அப்படி நாம நினைக்க கூடாது. அப்படி பார்த்தா எல்லா உயிர்களும் மனித பேரையா இருக்கின்றன அப்படி நினைச்சு பாருங்க. எனக்கு உணர்த்துறாரு சரி, எத்தனையோ பேருக்கு உணர்த்துறாரு, எத்தனையோ பேர்ல என்னையும் ஒன்னா வச்சிருக்காரு, எனக்குன்னு என்ன செஞ்சிட்டாரு ஸ்பெஷலா அப்படின்னு நான் முரண்டு பிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன்.